அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்ணும் எழுத்தும் பகுதிக்கான பார்மேட்டிவ் பி செக்ஷன் தற்பொழுது ஓப்பன் செய்யப்பட்டுள்ளது ஸோ ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களுடைய லாக்கினை பயன்படுத்தி தங்கள் வகுப்பு மாணவர்களுக்கு ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அதாவது பார்மேட்டிவ் பிக்கான அசஸ்மெண்ட்டை வந்து டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப் மூலம் கம்ப்ளீட் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்து இதை வந்து நம்ம மேற்கொள்ளணும் ஸோ அதை வந்து எவ்வாறு நம்மளுடைய மொபைல் மூலியமாக நம்மளுடைய லாக்கினை பயன்படுத்தி மேற்கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிற வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய டிஎன்எஸ்சிடி மொபைல் ஆப்பை வந்து நீ என்ன பண்ணிக்கிறேன்னு அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கிறானே இப்போ உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச் பார்த்து டிஎன்எஸ்சிடி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஎன்எஸ் எஸ்சிடி ஸ்கூல்ஸுன்னு சொல்லிவிட்டு அப்டேட் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ அப்டேட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் வந்து அப்டேட் ஆகி இப்போ அப்டேட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் ஸோ அப்டேட் ஆனோடனே ஓப்பன் சொல்லிவிட்டு கேட்கு ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஸோ ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து யூஸர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்னு கேட்டிருக்கு ஸோ இந்த யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல ஒவ்வொரு ஆசிரியருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள எட்டு லக்க எம்எஸ் ஐடியை வந்து யூசர் நேம்லையும் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிவிட்டு லாக்இன் அப்படிங்கிறத கொடுங்க இப்போ நான் லாக்இன் அப்படிங்கிறத கொடுக்குறேன் நீங்கள் லாக்இன் பண்ணோடனே உங்களுக்கான பேஜ் இதில் ஓப்பன் ஆகிருக்கு இதில் மூணாவதாக இருக்கக்கூடிய எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து மூணாவதாக இருக்கக்கூடிய ஃபார்மேட்டிவ் அப்படிங்கிற ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னா அதில் ஃபார்மெட்டிவ் பி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணோன்னா அதில் செலெக்ட் டேம் அப்படிங்கிற இடத்துல வந்து டேம் ஒன் அப்படிங்கிறத வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் மந்த் அப்படிங்கிற இடத்துல ஆகஸ்ட் அப்படிங்கிறத வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து நாலு ஐக்கான் ஓப்பன் ஆகியிருக்கு அதில் மாடிள் ஒன்று அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் டூ மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் டூ இங்கிலீஷ் கிளாஸ் டூ தமிழ் அதே போல் கிளாஸ் த்ரீ கிளாஸ் ஃபோர் உங்களுடைய என்னென்ன கிளாஸில் உங்களுக்கு அசென்ட் பண்ணிட்டாங்களோ இருக்காங்களோ இதில் எல்லாமே ஓப்பன் ஆகு இப்போ வந்து நான் கிளாஸ் டூ மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணோடனே உங்களுடைய வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பேர் எல்லாமே வந்திருக்கு அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாணவர்கிட்ட கேட்டு அவங்க கூடக்கூடிய ஆன்சரை வந்து இதில் வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஸோ இதை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் ஒருவேளை இந்த ஸ்டூடெண்ட் வரலை அப்படின்னா நீங்கள் வந்து கிப்தி நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ஏன் அசஸ்மெண்ட் பண்ணலை அப்படிங்கிறத வந்து இதில் பதிவு பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டன் டுடே லாங் ஆப்சண்ட்டு சி டபிள்யூஎஸ்என் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஹோம் பேஸ்டு ஸ்டூடெண்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சி டபிள்யூஎஸ்என் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் லாங் ஆப்சண்டாக இருந்தால் லாங் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் இன்றைக்கி வரல அப்படின்னா ஆப்ஷன் டுடே அப்படிங்கிறத கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிக்கலாம் ஸோ சப்மிட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் ஸோ இது போல் எளிய முறையில் உங்களுடைய வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபார்மெட்டி அசஸ்மெண்ட் பியை வந்து நீங்கள் வந்து மேற்கொண்டுக்கலாம் ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி அனைத்து ஆசிரியர்களும் தங்களுடைய அசஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி